ஹாய் ஆல் வெல்கம் டு அர்தி பாலாஜி ஸ்மேக்கிங் ஃபோர் ஸ்டைல்ஸ் இன்றைக்கி பிளாக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கலர்ஃபுல்லான ஒரு விளாகு ஸ்பெஷலி லேடிஸ்க்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விலாகு தட் இஸ் எக்ஸிபிஷன் கம் சேல் இது எங்கே நடக்குது அப்படின்னா கலாட்சேத்திராவில் நடக்குது கலாஷேத்ரா இல்லாமல் நடக்குது என்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா டுவெண்ட்டி தேர்ட் ஆகஸ்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு டில் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வரைக்கும் நடக்குது ஸோ அதனால தான் இந்த விலாகை நான் சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு ஸோ யாருக்காவது ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக நிறைய திங்ஸ் வாங்கணும் யூடியூப்லாம் வாங்கணும் அப்படின்னு க்ளீட் பண்ணிங்கன்னா வாங்க ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் இருந்து ஆர்டிஷியன்ஸ் கைவினை பொருட்கள் வேலைகள் பார்க்கும் ஆர்டிஷியன்ஸ் வந்து இங்கே வந்திருக்காங்க அவங்களுடைய பொருட்களை வியாபாரம் பண்ணுறதுக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் ஹோம் டெக்காரும் இருக்குது நிறைய அக்சசரிஸும் இருக்குது ட்ரெஸ்ஸஸும் இருக்குது உள்ளே வாங்க பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஷாப் வந்து ஒரு ஃப்ளவர் ஷாப்பு இவங்க வந்து நார்த் சைட்லேருந்து வந்து ஷாப் போட்டிருக்காங்க இது வந்து கம்ப்ளீட்டாக இந்த ஜும்காஸ் ஜெர்மன் சில்வர் மாதிரி இருந்தது கொஞ்சம் ரொம்ப டார்க்காக டார்க்கான ஒரு சில்வர் கலரும் இருந்தது லைட் சில்வரும் இருந்தது நல்ல பெரிய பெரிய கம்மல் அண்ட் நெக் பீஸஸ் ஸோ என்னால் ரொம்ப க்ளோஸ் அப் பண்ண முடியல எவ்வளோ முடிஞ்சதோ அந்த அளவுக்கு நாங்கள் ஷார்ட் வீடியோ பண்ணியிருக்கேன் பிரேஸ்லெட்ஸும் இருந்தது நல்லா இருந்தது டிஃப்ரெண்ட்டான ஒரு கலெக்ஷன் பார்த்தேனா நாங்கள் ஆங்க்லெட்ஸ் இருந்தது ரிங்ஸ் இருந்தது அண்ட் இது கொஞ்சம் பெருசாக இருந்தது மேபி நல்லா அதுக்கேற்ற மாதிரியான காஸ்டியூம்ஸ் போடும்போது வே பண்ணால் நல்லாயிருக்கும் இது வந்து நேம் ப்ளேட்ஸ் இவங்க வந்து ராஜஸ்தான்லேருந்து வந்து போட்டிருக்காங்க இந்த ஷாப்பு நமக்கு வந்து டோருடைய என்ட்ரன்ஸில் நம்மளுடைய நேம் பிளேட்ஸ் பண்ணிக்கலாம் இவங்களும் ராஜஸ்தான்லேருந்து வந்துருந்தாங்க இவங்க ஷாப் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லான இயரிங்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இயரிங்ஸ் எல்லாம் ஸோ குட்டி இயரிங்ஸ்லேருந்து பெரிய இயரிங்ஸ் வரைக்கும் இந்த ஜெர்மன் சில்வர் அப்படின்ற ப்ராடக்ட் நிறைய இருந்தது அங்கே ஸோ ஒகேஷ்னலி ஏதாவது ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணும்போது போட்டுட்டு போனால் ரொம்ப அழகாக இருக்கும் யூனிக்காகவும் இருக்கும் அதே கடையில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த அக்சசரிஸ் ஷாப்பில் வந்து ஆங்க்லர்ஸ் ரிங்ஸ் இயரிங்ஸ் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கலர் வந்து ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துச்சு அந்த இயரிங்க்கு அகேன் இந்த மாதிரியான ஷாப் வந்து நிறைய இருந்தது ஸோ உங்களுக்கு வந்து இந்த இயரிங்ஸ் ரொம்ப பிடிக்கும் அக்சசரிஸ் ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் நிறைய டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் இருந்தது பட் கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி போய் பாருங்கள் ஸோ தட் நீங்கள் ஒரு ஒரு கடையிலுமே நல்லா வந்து பார்த்து ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து எந்த கடையில் ரொம்ப யூனிக்காக பார்த்தீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ புத்தர் டாலர்ஸ் இருந்தது எலிஃபெண்ட் இருந்தது டாலரில் இதெல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தது பட் நல்லா இருந்தது நிறைய மணி வச்சு கலர்ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க இயரிங்ஸும் சரி செயின்ஸும் சரி ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி இயரிங்ஸ் இது வந்து ஒரு பிராஸ் கலெக்ஷன் ஷாப் ஒன்று இருந்தது பிராஸ் அண்ட் ப்ரான்ஸ் ரெண்டுமே இருக்கீங்க பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தது பட் கலெக்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது இந்த மாதிரி பெரிய நந்தி காமதேனு கோமாதா புத்தா ராதாகிருஷ்ணா ஸோ கேமராவில் வந்து எந்தளவுக்கு கிளாரிட்டியாக இருக்குன்னு தெரியல எனக்கு பட் வந்து நட்ராஜர் நேரில் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அந்த முக அமைப்பெல்லாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது இன்னொரு பிளாகில் வந்து நான் கண்டிப்பாக இந்த ப்ராஸ் ஐட்டம்ஸ் தனியாக வந்து கவர் பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த ப்ராஸ் அண்ட் ப்ரான்ஸ் கலெக்ஷன்ஸு இது தனியாக ஒரு பிளாகே நான் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் சீக்கிரமாக ஸோ இது நான் கொஞ்சம் சீக்கிரமாக அப்லோட் பண்ண ரீசன் வந்து நிறைய பேர் போய் பார்ப்பீங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக கேப்சர் பண்ணி சீக்கிரமாக பண்ணேன் இது டெரகோட்டா ஐட்டம்ஸ் இவங்க வந்து சென்னையில் தான் ஷாப் வச்சுருக்கேன் நாங்கள் எவ்ரி டைம் வந்து இந்த ஃபவுண்டேஷனில் போடும்போது நான் வைப்பேன் அப்படின்னாங்க டெரகோட்டா ஜும்காஸ் ரொம்ப அழகாக இருந்தது இவங்க கிட்ட ஐ திங்க் அந்த என்டையர் இதுலேயும் கிட்ட மட்டும்தான் நான் இந்த டெரகோட்டா ஐட்டம்ஸ் பார்த்தேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது டெரகோட்டா இயரிங்ஸு செயின்ஸு அதாவது உள்ளே வந்து நிறைய இன்னும் நிறைய பாக்ஸில் வந்து வச்சுருக்காங்க நம்ம கேட்டோன்னா எடுத்து கொடுக்குறாங்க கலர்ஸ் வந்து எனக்கு இந்த கலர் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா காமிக்கிறாங்க அதுவும் இருக்குது ஸோ இது லேம்ப் ஷேட் ஸோ இதெல்லாம் ஹேங்கிங் லேம்ப் ஷேட்ஸ் இருக்குது இது வந்து ஒரு பேம்பூ பேம்பூவில் பண்ண கூட் பண்ண நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது இந்த வின் பெல்ஸு பட்டு வந்து கொஞ்சம் வந்து எக்ஸிபிஷன்றதுனால ஏன்னு தெரியல எனக்கு கொஞ்சம் ப்ரைஸ் வந்து ஹையாக தான் சொல்கிறாங்க பட் பார்கென் பண்ணால் கம்மி பண்ணி கொடுக்குறாங்க யூ கேன் பார்கெயின் பண்ணலாம் இந்த இது எல்லாமே கொஞ்சம் யுனிக்காக இருந்தது இந்த ஜிராஃபி ஸோ கொஞ்சம் வீடு வந்து கலர்ஃபுல்லாக ஒரு பார்ட் மட்டும் நீங்கள் பண்ணணும் நினச்சா வந்து ஒன் ஆர் டூ பீசஸ் வந்து இங்கே எடுக்கலாம் ஸோ இது வந்து காரைக்குடியிலருந்து வந்து இந்த ஓல்டு ஐட்டம்ஸு யூஸ்டும் இருக்குது நியூவும் இருக்குது இதில் கொஞ்சம் கலந்த மாதிரி ஸோ அந்த ஊரில் யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரங்கள் வெசில்ஸ் யூட்டென்சில்ஸ் வந்து இந்த கடையில் இருந்தது அந்த ஊரில் வந்து யூஸ் பண்ண அந்த குத்து விளக்கு அந்த பாரம்பரியமாக யூஸ் பண்ண பொருட்கள் வந்து நிறைய இருக்குது மேபி நம்ம ஒரு ஷோ பீஸாக கூட ஒன் ஒன்று வாங்கி வைக்கலாம் சின்னதாக ஒரு ரிமெம்பரன்ஸ்க்கு ஸோ இந்த ஒரு ப்ளூ கலர் கலராக கூடிய மெட்டல் வந்து அவங்க வந்து ஸ்டோரேஜ்க்கும் பால் வாங்குறதுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே அவங்க வந்து இந்த ப்ரான்ஸ் அண்ட் பிராஸ் ரெண்டுமே கலந்த பாத்திரங்கள் யூஸ்டும் இருக்குது நான் யூஸ்டும் இருக்குது இதில் ஸோ அவங்க வந்து ஒரு பர்சன் இருக்காங்க ஷாப்கீப்பர் அவங்க கேட்டால் வந்து கம்ப்ளீட்டாக சொல்கிறாங்க அது வந்து ஒரு ஊஞ்சல் இருக்காங்க ஸோ இந்த கலர் பாத்திரம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பட் இவங்களுமே வந்து நல்லா இது வந்து தாயபாஸ் நம்ம அந்த காலத்தில் வந்து சின்ன வயசில் நாங்கள் வீட்டில் வச்சு விளையாடிருக்கோம் ஸோ அதை பார்த்தோன்னே ஃபோட்டோ எடுக்கணும்னு தோணுச்சு ஸோ குத்து விளக்கு விளக்கு பெல்லு ஸோ மரத்தால் செய்யப்பட்ட விநாயகர் இது ரொம்ப நல்லா இருந்து ப்ராப்பராக அடுக்கி வைக்காததுனால உங்களுக்கு அப்படி தெரியுது இதுவும் அகெயின் பேம்பூ அண்ட் உட்டில் பண்ண ப்ராடக்ட்ஸு நிறைய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இருந்தது வால்டெகாஸ் ஹேங்கிங் பாட்ஸ் we are கலெக்டர் மோஸ்ட் ஆஃப் அம் த ஆன்ட்டிக் ரெப்ளிகாஸ்ட் வீர் ஓன் ப்ரொடக்ஷன் வீர் ரீகோப்பீஸ் லைக் காப்பர் ஐடல்ஸ் அப் பியூர் காப்பர் ஐடல்ஸ் வீவ ஸ்பெஷல் பீசஸ் வே ஆல் லைக் கார்விங்ஸ் ஐஸ் கார்விங்ஸ் பீசஸ் ஆஃப் வீ கா கா காப்பர் டெல்ஸ் அண்ட் மினேச்சர் ஐடல்ஸ் ஆல் டைனி டைனி ஸ்டஃப் குட் லக் அண்ட் ஃபிரெஞ்சுவிங் ஐடல்ஸ் அண்ட் ரெடிஷ்னல் இந்த பிரான்ஸ்லேயும் இருந்தது குட்டி குட்டியாக இங்கே வந்து விக்ரகங்கள் அண்ட் காப்பர்லேயும் இருந்தது பட் இது கொஞ்சம் மினியேச்சர் சைஸஸ் இருந்தது அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொன்னதுனால நான் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதுலேயும் நான் வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் குட்டி குட்டி பீசஸ் வாங்கினேன் பர் இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னார் அப்புறம் நான் பார்கேன் பண்ணி செவன்ட்டி சொன்னேன் ஓகேனாரு ஆனால் செவன்ட்டி வந்து கனடாவில் லக்கி நம்பர் இல்லை ஸோ அதனால் நீங்கள் சிக்ஸ்டி நைன் பே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ அடுத்த ஷாப்பில் வந்து இந்த மாதிரி ஊட்டிலேயே பண்ண சாமி சிலைங்க இருந்தது இந்த பெருமாள் சிலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது ஆக்சுவலி ரொம்ப பெருஸ் பெரிய சிலை ஆனால் இங்கே பார்க்க குட்டியாக தெரியுது வீடியோவில் ஸோ வாச கதவுக்கு மேலே மாட்டுறதுக்கு இருந்தது இது ஒரு பியூட்டிஃபுல்லான பிக் இந்த சாமி சிலைகள் வந்து குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸில் வந்து எல்லாமே கிடச்சிது மெயினாக என்ட்ரன்ஸ் டோர் வால் நில வாசப்படிக்கு மேலே மாட்டக்கூடிய சிலைகள் இதெல்லாம் ஸோ இதை ஹோட்டல்ஸில் இருக்கவங்க யூஸ் பண்ணலாம் இது வந்து செராமிக் ஷாப் ஒன்று இருந்தது இது யூஸ்வலி நீ நிறைய எக்ஸிபிஷனில் நான் பார்த்துருக்கேன் இங்கேயும் அது இருந்தது நிறைய கலர்ஃபுல்லான குட்டி ஜார்லேருந்து பெரிய ஜார் அப்புறம் வந்து காஃபி கப்ஸு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருந்தது டெரகோட்டா ப்ளூ அண்ட் நிறைய சாரீ ஷாப்ஸும் இருந்தது ஸாரியில் பார்த்திங்கன்னா பெங்காலி காட்டன் பெங்காலி சில்கு சந்தேரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொஞ்சம் ந ரெகுலராக ஸாரி கட்டுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஒரு உட்டன் ஷாப்பு உட்டிலே செய்யப்பட்ட பொம்மைகள் அண்ட் இது வந்து நம்ம இப்போ நவராத்திரி சீசனும் கொஞ்சம் நெரு ஸ்டார்ட் ஆக போகுது சீக்கிரமே ஸோ நவராத்திரி கொழு வைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டால் ரொம்ப அழகாக இருந்தது ஸோ வளையல் பேங்கிள்ஸ் ஷாப் இது வந்து கிளாஸ் பேங்கிள்ஸ் ஆனால் நம்ம ரெகுலராக போடக்கூடிய கிளாஸ் பேங்கிள்ஸ் இல்லாமல் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபினிஷில் இருந்தது க்ள பேங்கிள்ஸே கலர்ஃபுல்லாக இருந்தது நல்லா திக்காகவும் இருந்தது ஸோ நான் இது பார்த்துட்டு இருக்கும்போது ஷாப் ஷாப்கீப்பரே வந்து எனக்கு இன்னொரு செட்டு எடுத்து கொடுத்து பா காமிக்கு கா காமிங்க அப்படின்னு சொன்னார் ஸோ பேங்கிள்ஸ் இது வந்து உட்டன் ஷாப் உட்டன் ஃபர்னிச்சர்ஸு டீப்பாய் கார்னர் டீப்பாய் இந்த ஷெல்ஃப் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது லைக் ஒரு ட்ராலி மாதிரி இருந்தது ஸோ நம்ம இந்த மாதிரி எக்ஸிபிஷன்ஸ் போகும்போது நிறைய ஐடியாஸும் கிடைக்குது ஸோ ட்ராலிக்கு பதில் இந்த மாதிரி சலூனில் கூட நம்ம யூஸ் பண்ணலாம் கார்னர் டெக்கரேட்டிவ் இது வந்து இந்த மரப்பாச்சி பொம்மை மாதிரி பட் வேறு எதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இது கம்ப்ளீட்டாக ஒரு ராஜஸ்தானி ஐட்டம்ஸாக நிறைய இருந்தது இந்த கடையில் பப்பட்ஸு அட் இது கொஞ்சம் ப்ரைஸ் எக்ஸ்பென்சிவாக ஃபீல் பண்ணேன் ஏன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னார் பேரு பட் இதே வந்து நான் இன்னொரு இடத்துல கேட்கும் போது டூ ஃபிஃப்டிக்கு வாங்கியிருக்கேன் பட் நிறைய கலர்ஸ் இருந்தது இதில் பிங்க்கு ரெட்டு ப்ளூன்னு ஸோ இது ஒரு ராஜஸ்தானுடைய ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு பப்பட் இது நம்ம டெக்கரேட்டிவாக வந்து வீட்டில் மாட்டி வைக்கலாம் ஹேங் பண்ணலாம் நிறைய ஹேங்கிங் பீசஸ் டெக்கரேட்டிவ் பீசஸ் இருந்தது ஸோ பப்பட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இது அண்ட் அயன் யூடென்சில்ஸ் கொஞ்சம் இருந்தது தோசைக்கல் கடாய் அண்ட் இது வந்து செராமிக்லேயே வந்து லைட் லேம்ப் ஷேட்ஸ் ஹேங்கர்ஸு இந்த லேம்ப் ஷேட்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது ஹேங்கிங்காகவும் இருந்தது அதே மாதிரி டேபிள் மேலே வைக்கிற லேம்ப் பாட்ஸும் இருந்தது இது வந்து பப்பட்ஸ் இந்த பப்பட் பண்ணுறக்கூடிய பப்பட் ஷோ பண்ணக்கூடிய பேப்பர் ஆர்ட் இது ஸோ இதுவுமே நம்ம வாங்கி வைக்கலாம் வீட்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக் வேணும் அப்படின்னா ரொம்ப அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அதில் அண்ட் இதை லைட் லேம்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது பியூட்டிஃபுல்லாக அது ஒர்க் ரொம்ப நல்லா இருந்தது இது ஒரு கைண்ட் ஆஃப் பேப்பர் பட் நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ எனக்கு வந்து இந்த பப்பட்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம வந்து குழந்தைங்களுக்கு ஸ்டோரிஸாக சொல்லி கொடுக்கக்கூடாது யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு டெக்கரேட்டிவ் பீஸாகவும் நம்ம வீட்டில் இதை வைக்கலாம் இந்த சீதாராமனுடைய ஸ்டோரிஸும் இருந்தது அதில் ஸோ இது வந்து ஒரு டெக்கரேட்டிவ் அதே பப்பட் ஷூவில் இருந்தது நம்மளுடைய அந்த ஸ்க்ரீன் ஹோல்டர்லலாம் மாட்டி வைக்கலாம் ஸோ அடுத்த ஷாப் போகிறோம் அது வந்து இதே மாதிரி ஒரு மெட்டல் ஃபினிஷ் இருக்கக்கூடிய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் கடைங்க தான் இருந்தது அண்ட் ஆக்சசரிஸு ஸோ இந்த ஜிராஃப் உட்டன் ஐட்டம் இது வந்து ஒரு லேம்பை அண்ட் க்ளாக்ஸ் ஒரு ஹேண்ட்பேக் ஷாப் கம்ப்ளீட் லெதர் ஹேண்ட்பேக்ஸ் இது ஸோ அதில் வந்து பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த பெயிண்ட் எல்லாமே ஒரு நேச்சுரல் பெயிண்டில் பண்ணுது அப்படின்னு சொன்னாங்க நிறைய வந்து டெக்ஸ்டைல் ட்ரெஸ்ஸஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்து நிறைய போடலாம் இங்கே லைக் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிடச்சிது இது ஒரு பேங்கிள் ஷாப் இது வந்து உட்டன் பேங்கிள்ஸ் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது கலர் காம்பினேஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது இங்கே ஸோ எல்லா சைஸஸ்மே அவங்க வச்சுருக்காங்க பேட்டர்ன் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பேங்கிள் லவர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இதை விசிட் பண்ணுங்க இந்த ஷாப்பை ஸோ நெக்ஸ்ட்டு ஷாப்புமே ஒரு பேங்கிள் ஷாப் பட் இது வந்து பிராஸ் பேங்கிள்ஸ் இவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் ரெகுலராக இதை கையில் போட்டால் நல்லா அந்த குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரெகுலராக போடும்போது அதோடய ஷைன் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு தண்ணி படலாம் ஒன்றும் ஆகாது இந்த பிராஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தென் இயரிங் இது வந்து ஹூக் டைப் இயரிங்ஸ் அண்ட் ஸ்டார்டட் வித் ஹேங்கிங் ஸ்டைல்ஸ் ஸோ காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் அண்ட் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணலாம் அண்ட் ஃபங்க்ஷனல் வேற இதில் மிக்ஸ் ஆகிருந்தது கலர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ஸோ பெரிய இயரிங்ஸ் பிடிக்கும் அப்படின்னா இந்த ஷாப் விசிட் பண்ணலாம் ஸோ ஒன் பை ஒன் லைனாக நீங்கள் வரும்போதே இந்த மாதிரி எல்லா ஷாப்ஸுமே நீங்கள் பார்க்கலாம் கலர்ஸ் மேட்ச் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி இப்போ எல்லாமே நிறைய ப்ரைட் கலர் ட்ரெஸ்ஸஸ் வருது அண்ட் சில்வர் மெட்டல் இப்போ கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கிறதுனால நிறைய அது காமிச்சேன் இது வந்து ஒரு ஃபோட்டோ பூத் அங்கே இருக்கு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் மறக்காம இதுதான் வந்து அந்த கிரேட் இந்தியன் ஃப்ளியா மார்க்கெட் ஸோ உங்கள் டேட்ஸ் அதில் இருக்கு ஃபாக் வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு ஷாப்பிங் பார்க்குறதுக்கு நானும் நிறைய வாங்கியிருக்கேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் இந்த மார்க்கெட் வந்து செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வரைக்கும் நடக்குது அண்ட் நீங்கள் வந்து இட்ஸ் ஒரு ஃப்ரீ கா பார்க்கிங் தான் ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள் ஹப்பி ஷாப்பிங் கண்டிப்பாக ஆர்த்தி பாலாஜிஸ் மிகோவர் ஸ்டைல்ஸை லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சீயோ அந்த நெக்ஸ்ட் வீடியோ